ஹே காய்ஸ், வெல்கம் டு திரிகடுகம் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்லடைப்பு நோய் பற்றி தான் பேச போகிறோம். கல்லடைப்பு நோய்னா என்ன, யாருக்கெல்லாம் இந்த கல்லடைப்பு நோய் வரலாம், அது கூடவே சித்த மருத்துவத்தில் எப்படி ஒப்பிட்டுருக்காங்க, அதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தினசரி உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தோட காரணத்தால் பல கழிவுகள் வந்து உடம்பில் உருவாகுது. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே ரத்தத்தில் இருந்து பிரித்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்து நம்ம சிறுநீரகங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா, உடம்புல இருக்கக்கூடிய உப்புச்சத்தை வடிகட்டி தேவையற்றதை வெளியேற்றுது. கழிவுகளில் இருக்கக்கூடிய உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் சின்ன துகள்களாக மாறி கற்களாக மாறுது. இப்படி அதிகப்படியான உப்பு துகள்கள் வந்து சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய டைமில் சில துகள்கள் வந்து தானாகவே கரைஞ்சி வெளியே போயிடும். ஆனால் சில நேரங்களில் சில கற்கள் வந்து பெருசாக அங்கேயே இருந்து இன்னும் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கற்கள் வந்து சிலருக்கு சிறுநீரகத்திலிருந்து இறங்கி சிறுநீர் குழாயில் வந்து அடைப்பை ஏற்படுத்தி சில அறிகுறிகளை காமிக்கலாம். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மூத்திரப்பைக்கு வந்து அங்கு தங்கி சில பிரச்சனையை உண்டாக்கலாம். இந்த கற்கள் சிறுநீரகத்துக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான வலியும் இருக்காது. அதே கற்கள் சிறுநீரக குழாயில் வந்து அடைப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா தாங்க முடியாத வலியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சித்தர்கள் கல்லடைப்பு நோயை அச்சமரிங்கிற வேறு பேரில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிறுநீர் இறங்கி கொண்டிருக்கும் போதே வலி இருக்கும், குறி முனை வந்து நோகும், நீர் புளை கடுமையாக எரியும், இடுப்பின் பின்புறத்தும் முதுகுத்தண்டின் பக்கத்துலையும் வலி அதிகமாக இருக்கும், சிறுநீரில் மணலையொத்த கற்கள் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சித்தர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த கல்லடைப்பு நோய் யாருக்கெல்லாம் வரலான்னு சொல்லி பார்க்கலாம். பெரும்பாலும் பெண்களை விட ஆண்களே இந்த நோய்க்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் டி குறைபாடு தான். விட்டமின் டிங்கிறது கிட்னி விட்டமின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் டி குறைபாடுனால உங்களுக்கு யூரின்ல ஆல்புமங்கிற ப்ரோட்டீன் அதிகமாக வெளியாகும். இதனால் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, விட்டமின் டி குறைபாடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டான அளவில் இருக்கணும், அதிகமான லெவலில் எடுத்துடக்கூடாது. ஏன்னா விட்டமின் டி அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு பிளட்டில் கால்சியம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளட்டில் கால்சியம் அதிகமாக இருக்கிறது தான் வந்து ஹைப்பர் கால்சியமியான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் கால்சியமியானாலும் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் யாருக்காவது இந்த கல்லடைப்பு நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடலில் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கும், கிட்னியில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், நீரை வெளியேற்றத்துக்கான மருந்துகளும் கால்சியம் சார்ந்த ஆன்டாசிட்டுகளும் அதிகமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அது கூடவே யூரினரி ட்ராக்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். யூரினரி ட்ராக்ட் அப்படின்னா கிட்னி, யூரிட்டர், பிளாடர், இந்த பேசேஜ் தான் யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். அதில் முக்கியமாக ப்ரோட்டியஸ் ஆர்கானிசம்னால் வரக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. போதிய அளவு தண்ணீர் குடிக்காதனாலையும், சிறுநீரை ரொம்ப நேரமாக அடக்கி வைக்கிறதுனாலையும் கல்லடைப்பு நோய் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். தைராய்ட் சுரப்பு அதிகமானாலும், நம்ம சாப்பாட்டில் அதிகப்படியான உப்பு, காரம், வெள்ளை சர்க்கரை, அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் கல்லடைப்பு நோய் பிரச்சனைகள் வரலாம். தேநீர் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கும், அதிக அசைவு உணவு எடுக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத யூகி முனி யூகி சிந்தாமணியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சுனை நீர், பல நாட்கள் தேங்கிய நீர், சருகூரிய நீர், இதெல்லாம் வந்து குடிக்கிறதுனாலையும், அழுகிய ஊசிய பண்டத்தாலையும், மாப்பண்டம் அதிகமாக எடுக்கிறதுனாலையும், வாத குற்றத்தையும் அழல் குற்றத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் கல்லடைப்பு நோய் பிறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. மேக நோய் காரணத்தாலையும் சிறுநீரில் கற்கள் உண்டாகி பெருசாகி அது நீர் வழியை அடைச்சிட்டு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிவில் கல்லடைப்பு நோய்னா என்ன, அது சித்த மருத்துவத்தில் எப்படி ஒப்பிட்டுருக்காங்க, அதை பற்றி நம்ம இதில் பார்த்தோம். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பதிவுகள், இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரிகடுகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.